الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا خاتم النبيين صلى الله عليه وسلم. கணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிதான இலாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான புனிதமிக்க இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரிய தந்தை ஹஜரத் அவர்கள் அருமையான அறிமுக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணாநகர் மசித் ஜாவீதின் தலைமை இமாம் ஹத்மு நுபுவத்துடைய செயலாளர் அலாவுதீன் ஹஜரத் அவர்கள் சிறப்பான உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அடையார் மஸ்ஜிதின் தலைமை இமாம் இன்னும் பல பணிகளிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜரத் அவர்கள் இன்னும் இந்த வலைதளத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தோடு நேசத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி என்றென்றும் நிலவிடுமாக. வழமை போல் நம்முடைய இந்த இறுதி நபித்துவத்தினுடைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய காதியானி சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஈமானை மீண்டும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதி நபித்துவம் ஹத்முன் நுபுவா என்பது இஸ்லாத்தினுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற தலாக்கு, நிகாக், ஃலா போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பு என்பதாக நாம் எணிவிடக் கூடாது. அப்படி எணிவிட்டுத்தான் இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இஸ்லாத்தின் மறுபெயர்தான் இறுதி நபித்துவம். இஸ்லாத்திற்கு இன்னொரு பெயர் தான் ஹத்முன்னுவா. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற ஈமானுடைய ஒரு பாதி எவ்வாறு கலிமாவிற்கு ஈமானுக்கு உயிராக இருக்கிறதோ, இன்னொரு பாதி ஈமானை தரக்கூடிய ஒரு உயிர் தான், ஒரு அம்சம்தான் லா நபிய பாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாரும் நபி இல்லை, அவர்கள்தான் இறுதி நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். ஈமானுடைய ஒரு பகுதி. காரணம், ஏதேனும் ஒரு வகையிலே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த பல மதத்தினர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கும் நமக்கும் பிரச்சனையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நபி அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு யாரும் இல்லை என்பது. அன்பானவர்களே, இந்த லானைய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்ற இறுதி நபித்துவ இஸ்லாத்தின் மறுபெயர் மாகான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலல்லாஹி வ காத்தம நபியீன் என்ற 33வது அத்தியாயம் 40வது வசனம். இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, 99 இறை வசனங்களின் மூலமாக இறைவன் நிரூபித்திருக்கிறான். நபி மொழிகளிலே மன் கதிப அலைய முத்த அம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வார்களோ அவன் உடைய இருப்பிடம் நரகம்தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபி மொழி 30 அறிவிப்புகளின் மூலமாக நபி மொழி திரட்டுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர் ஹாஃபில் அலாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி
என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம், இந்த நபிமொழி 40 அறிவிப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தை மட்டும் இடம்பெற்ற ஹதீஸ்கள், அந்த கருத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களின் எண்ணிக்கை 210. அத்துறை நபிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கதீப அலைய அம்மிதன் பல் எத்த மகாதமும் இனன்னார் என்ற நபிமொழி, அதை ஒருவன் மறுத்தால் அவன் ஈமானை விட்டு இழந்து விடுவான், ஈமானை விட்டு வெளியே சென்று விடுவான், முருதத் மதமாகி விடுவான். காரணம், அது முத்தவாத்திரான ஹதீஸ், குர்ஆனுக்கு இணையான. சூரை பாத்தியாவுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானு ரஹீம் மாலிக் யௌமித்தீன்ங்கிற அந்த வசனத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிக் யௌமித்தீன்லாம் குர்ஆன்ல இல்லன்னு ஒருதன் சொன்னா அவன் எப்படி இஸ்லாத்தை விட்டு போய் விடுவானோ, அது போன்றுதான் இது. ஏனென்றால் 30 அறிவுகளிலே வந்து முத்தவாத்திரி என்ற இடத்தை பெற்று விட்டது. அப்படி என்றால் லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை, நான் தான் இறுதி நபி என்ற அந்த ஹதீஸ் 40 அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது என்றால், அதை மறுக்கக்கூடியவன் காஃபிர், இஸ்லாத்தை விட்டு நீங்கியவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது சாதாரணமான விஷயம் இல்ல, இதுதான் இஸ்லாம். இறுதி நபியை ஏற்றுக்கொண்டவன்தான் முஸ்லிம் என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த நபிக்கும் அல்லாஹு தஆலா முன்னறிவிப்பு செய்யாத அளவிற்கு 123,999 நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்தினருக்கு சொல்லி தந்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தால் அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்கள் மட்டுமே நபியாக இருப்பார்கள் அவரது காலத்தில். சும்மா சொல்லிட்டு விடல, உத்தந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையிலேயும் எப்படி இருப்பார்கள், எப்படி நடப்பார்கள், அவர்களது முடியில எத்துணை முடி, நைத்த முடி இருக்கும், எப்படி அவர்கள் பேசுவார்கள், எல்லா அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆச்சரியமான ஒரு சம்பவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஹும். இதோ இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களது வேதங்களிலே முஹம்மது நபிதான் இறுதி நபி. அங்க அடையாளங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டன. தான் பெற்ற பிள்ளைகளை அறிவதை போன்று அறிவார்கள். அதனாலதான் யூதர்கள் பைத்துல் மக்திஸ் ஷாம் சிரியாவில் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பதாக, இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக, புக்து நசர் போன்ற கொடிய மன்னர்கள் மூலமாக வெட்டி அடிக்கப்பட்ட போது எங்க போனாங்க தெரியுமா? எங்க போனாங்க? இப்பொழுது இருக்கக்கூடிய அவங்களுக்கு தகுதுவான இடங்களுக்கு போனாங்களா? நேர மதினாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இறுதி நபி ஒருவர் வருவார், அவர்தான் நம்மளை காப்பாற்றுவார், அவர்தான் நமக்கு கணியத்தை தருவார், அவர்தான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார் என்று அந்த யூதர்கள் மதினாவில வந்து காத்து கிடந்தாங்க. சொன்னார்கள், மக்காவுடைய குப்பார்களை பார்த்து, மதினாவுடைய குப்பார்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு நபி வருவார், முஹம்மது நபி, அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று. ஆனால் நபி வந்தாங்க, வந்தாங்க, தான் தெரிந்து கொண்ட நபியை குர்ஆனை பார்த்தார்கள், ஆனா நிராகரிச்சாங்க. காரணம், ஹசதம் அன்புசி, அவர்கள் பொறாமை, ஒரு ஏழையாக, அநாதையாக, நாகரிகம் இல்லாத, எழுத படிக்க தெரியாத அந்த ஒருவரா நபியாக இருக்க முடியும்? 70,000 மேற்பட்ட நபிமார்கள் வந்த வரிசையிலே பனி இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் வரணுங்கிற பொறாமையின் காரணமாகத்தான் மறுத்தார்களே தவிர, இறுதி நபி இல்லை என்பதின் காரணமாக மறுக்கவில்லை. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? மூமின்களே, நம்முடைய நியமத்தை நினைச்சு பார்க்கணும், மேற்பட்ட அபிமார்களை உங்களுடைய குடும்பத்தில் அனுப்பி உங்களுக்கு நியமத்து செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நியமத்து வந்து நுபுவத்து தான். ஆனா அந்த நியமத்தை வந்து நீங்க என்ன செஞ்சீங்க? உதாசீனப்படுத்தினீர்கள். ஆகையால எழுத படிக்க தெரியாத,
காட்டு மிராண்டிகள் என்று உலகமெல்லாம் சொன்ன ஒரு குலத்திலிருந்து ஒரு அரபுலகத்திலிருந்து ஒரு நபியை ரஹமத்துல்லில் ஆலமீனாக அவரை ஏற்றால்தான் சொர்க்கம் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த நேமத்தை அரபுகள் அபூஜஹில்கள் புரியவில்லை, உதுபாக்கள் செய்வாக்கள் புரியவில்லை, நாமும் புரியவில்லையோ என்ற ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, ஜுபைர் இப்னு முத்ஈம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நீர சம்பவம் சுருக்கமா சொல்றேன். எப்பேற்பட்ட நபி அவர்கள், சாதாரணமானவர்களா? குர்ஆன்ல சொல்லப்பட்டதையே நாம படிக்கல, ஹதீஸ்ல சொல்லப்பட்டதையே நாம படிக்கல, ஆனால் முந்தைய வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஜுபைர் இப்னு முத்ஈம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சிரியா சாந்தேசத்திற்கு வியாபாரத்துக்கு சென்ற பொழுது ஒரு யூத அறிஞன் தனது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வளமைக்கு மாற்றமாக ஜுபைர் இப்னு முத்ஈம் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஆச்சரியப்பட்டு விட்டேன், அவரது வீட்டுக்கு உள்ளே ஒரு அறையிலே சிலை போன்று ஒரு மனிதரை இருத்தி வரைந்திருந்தார், படம் வரைந்திருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, மக்காவில் அப்துல்லா ஆமியா தம்பையருக்கு பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்டேன், எப்படிப்பா வரைஞ்ச அப்படின்ட்டு. இதோ பார், தௌராத்திலே, இன்ஜிலிலே, ஜபூரிலே எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவருதான் இறுதி நபி. அங்க அடையாளங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வரைஞ்சேன். முத்தி மேலும் சொல்கிறார்கள், பின்னால் சொல்றேன் சென்றேன், இன்னும் காத்திருந்தது எனக்கு ஆச்சரியம். ஒரு நபர் இருந்த நிலையிலே வரையப்பட்டிருக்கிறார், அதுதான் அபு குஹாஃபாவின் மகன் அப்துல் காபா என்ற அபுபக்கர் சித்திக். நான் கேட்டேன், இவரை நிப்பாட்டி வரைஞ்சிருக்கிறிய, அவரை உட்கார்ந்து உட்கார வச்சு வரைஞ்சிருக்கிறிய, என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. அதற்கு அந்த யூத அறிஞர் சொன்னார், தௌராத்தில் இன்ஜிலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது, அவர்களுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக வருவார் முதல் ஹலீஃபா அபூபக்கர். ரெண்டு பேரை சேர்த்து நிப்பாட்டி நான் வரைந்திருந்தால் இருவரும் சமமாகி விடுவார்கள் என்பதின் காரணமாக நான் இவருக்கு அவர் சமமாக மாட்டார், அவர் சாதாரண மனிதர்தான், ஒரு ஹலீஃபா என்பதை காட்டுவதற்கு அவரை நிறுத்தி வரைந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். அவர்களை, இது பல வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த செய்தி. அதையெல்லாம் சொன்னா நேரம் பத்தாது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முந்தைய வேதங்களில் இறுதி நபி என்ற தலைப்புல பின்னால நாம பேசலாம். இனியமானவர்களே, இந்த அளவுக்கு தெளிவாக வெறும் நபி அல்ல, வெறும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல, இவர்கள் தான் இறுதி நபி, இவர்கள் ஏற்காவிட்டால் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் என்று இருக்கும் பொழுது, இன்று பொய் நபிகள் பதிவு செய்யப்பட்ட சரியான அறிவிப்பு, கியாமத்து நாள் அதுவரை ஏற்படாது, 30க்கும் மேற்பட்ட பொய்யர்கள் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டு வருவார்கள், ஆனால் அவர்கள் நபி அல்ல, நான் மட்டும்தான் இறுதி நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வாக்கு உண்மையாக ஆகணும்ல, அதாவது பொய் நபி வருவார்கள் என்று சொன்னதுலயும் நம்ம நபி உண்மையான நபி வந்தான். அஸ்வதுல் அனசியிலிருந்து சமீபமாக 1995 லத்தீஃப் சுபுஹி என்ற ஒரு பொய் நபி, ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க, அதையெல்லாம் இப்ப சொன்னா நேரம் பத்தாது. ஆனா கண்ணியமானவர்களே, என்னுடைய உரையில மூன்று அம்சங்கள், ஒன்று இறுதி நபி அது என்ன, அதனுடைய தரஜா அந்தஸ்து என்ன, அதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இஸ்லாத்தின் மறுபெயர் தான் இறுதி நபித்துவம், இறுதி நபித்துவத்தை ஏற்காதவன் முஸ்லீமே அல்ல, அதை நம்ம வந்து சுருக்கமா பார்த்திருக்கோம். விரிவான செய்தி வாய்ப்பு கிடைச்சா பின்னால பார்க்கலாம். இரண்டாவது, பல பொய் நபிகள் வந்த போதிலும் இப்பொழுது தம்மை தாமே அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்று பொய்யாக சொல்லிக் கொண்டு பரவி வரக்கூடிய காதியானி, எங்கோ பஞ்சாபில் அல்ல, நம்முடைய ஊர்ல சென்னையில மேலப்பாளையத்துல சிவகாசியில குளச்சல்ல குலசேகரப்பட்டினத்துல சாத்தாங்குளத்துல பாண்டிச்சேரியில ஈரோட்டுல திருப்பூர்ல பல மதுரையில திருச்சியில பல ஊர்களிலே தனது
ஈமானை பறிக்கக்கூடிய விஷ அம்புகளை விஷ வித்துக்களை அவர்கள் பரப்பி நம்முடைய சகோதர சகோதரிகள் ஈமானை பறித்து நரகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்களே இந்த காயாளிகள். இவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் மட்டும் மற்ற பொய்யர்களை போன்று அழிந்து விடாமல் இன்று பல ஊர்களிலே பல நாடுகளிலே கோலோச்சிக்கொண்டு நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அல்லாவின் சாபத்தை பெற்ற மிர்சா குலாமுடைய இந்த கள்ளப்பிள்ளைகள், இவர்களை ஏன் நாம் பேச வேண்டும்? தந்தையானவர்களே, விளையங்கிடணும், தியாகத்தின் அடிப்படையிலே தான் உங்களுக்கும் எனக்கும் ஈமான் கிடைச்சிருக்கு. தியாகம் செய்யாமல் கஷ்டப்படாமல் நமக்கு சொர்க்கமே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே தன்னை நபி என்று வாதித்த ஷைத்தான், அல்லாஹ்வின் சாபத்தை பெற்ற மலூன் அஸ்வதுல் அனசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டார்கள். நான் தான இறுதி நபி, லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கிட்டேன், ஆனா இந்த அஸ்வதுல் அனசி மூலமாக என்னுடைய நோக்கம் பாழாயிருமோ என்று கவலைப்பட்டார்கள். பைரோசு தைலமி என்ற ஒரு சஹாபி தீர்வு கொண்டு எழுந்தார், உலகத்துல இருந்த அனுப்பிட்டாரு. சலதாலேசலாயிட்டாங்க, ரவுலாவுக்கு வந்தார், நான் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்கு நான் வந்தேனே, ரசூலுல்லா இல்லைய. சஹாபாக்கள் சொன்னார்கள், பைரோஸ் நீ வெற்றி பெற்று விட்டாய், உனக்கு சொர்க்கம் நிச்சயம், போய் நபியை கொன்றதற்காக சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனால அப்ப போய் நபி போனாங்க. முசைலா 38,000 வழிகத்தான். கண்ணியமானவர்களை இங்க நான் விளங்கணும், சஹாபாக்கள் முதல் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முன்னிலையிலே பல வகையான பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள், எல்லாத்தையும் தூக்கி வீசிடு. முதல் பிரச்சனையாக தலை போகக்கூடிய விஷயம், அல்லாட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல பதில் சொல்லணும் என்ற ஒரு உணர்வோடு என்ன செய்தார்கள்? இஜ்மாவு சஹாபா, குர்ஆன் ஹதீஸுக்கு அடுத்து இஸ்லாத்தின் மூன்றாவது ஆதாரம் இஜ்மா. அந்த இஜ்மா, முதல் இஜ்மா ஏற்பட்டது சஹாபாக்களுடைய முதல் இஜ்மா, போய் நபியை கொல்ல வேண்டும், ஒன்று அவன் இஸ்லாத்துக்கு வரணும், இல்லாரா இந்த உலகத்தை விட்டு போயிடணும். யமாமாவில் நடைபெற்றது. சுபஹானல்லாஹ், யமாமா போர் என்ற தலைப்பிலேயே ஒரு பேச்சு பேசலாம். சஹாபாக்கள் தன்னை அர்ப்பணித்து அந்த கோட்டையை உடைக்க முடியல, உசைலாமாவுடைய கோட்டையை. 1200 சஹாபாக்கள் ஷஹீதாகப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தனுடைய சகோதரர் தன்னை ஆடு மாதிரி ஆட்டு அல்லது மாட்டு தொல்லை என்ன உள்ள கட்டி மேல போடுங்கன்னு சொன்னாரு. உள்ள போன உன்ன கோட்டையை திறந்தார், சின்ன பின்னமா ஆக்கப்பட்ட ஒரு செய்தாக்கப்பட்ட அது வேற விஷயம். எத்தனை 1200 முஸ்லிம்கள் அதிகமா சஹாபாக்கள், 700 ஹாஃபிஸ் சஹாபாக்கள் புலப்பட்டார்கள். ஏன் சொல்றோம்னா, ஏன் இதுக்கு முன்னால வாதித்த பொய் நபிகள் இன்று இல்லாமல் காணாமல் போனார்கள் என்றால், அந்த பொய் நபிகளின் காலத்தை பெற்ற முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து இதுதான் முதல் வேலை, நாம் அல்லாட்ட பதில் சொல்லணும், ரசூலுல்லாட்ட பதில் சொல்லணும் என்ற உணர்வோடு எதிர்கொண்டார்கள். மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எதிர்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர்கள் உயிரை பிறந்த 1200 சஹாபாக்கள், ஒரு சஹாபிக்கு ஒரு வருஷ வீதம், 1200 வருஷமா அல்லாஹ் காப்பாத்திட்டான். அதுக்கு பிறகுதான் அந்த ஷைத்தான் மிர்சா குலாம் லூன் வந்தான். கண்ணியமானவர்களே, இவன் மட்டும் ஏன் இந்த அளவிற்கு பரவு? இன்னொரு விஷயம், இதை விட ஒரு அயோக்கிய பெயர் யாருமே இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய கை சேதம். இதுக்கு முன்னால தன்னை நபின்னு சொல்லி கொண்டு வரான அவனாவது கொஞ்சம் லாஜிக்கா, கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு அறிவுபூர்வமா எதையோ கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவனை மாதிரி ஒரு முட்டாள், இவனை மாதிரி ஒரு கிறுக்க யாரு கிடையாது. தன்னை நபி என்று மட்டும் சொல்லுங்க, அல்லான்னு சொன்னான், அல்லாவுடைய மகன் சொன்னான், மூசா சொன்னான், ஈசன் சொன்னான், இப்ராஹிம் சொன்னான், கல்கி அவதாரம் சொன்னான், எதையெல்லாம் சொல்ல ஹஜ்ருல் அஸ்வதுன்னு சொன்னா, அல்லாவுடைய தகப்பன் அந்தான் தந்தைன்னு சொன்னான், தனக்கு மாதவிடாய் வருன்னு சொன்னான், நிஃபாஸ்
என்ன பிரசவ தீட்டு வருதுன்னு சொன்னா, என் வயிற்றுல நான் ஹம்லா இருக்கேன்னு சொன்னா, அல்லாஹ் என்னோடு நவுது பில்லா இதை சொல்லக்கூடாது. அல்லாவுக்கும் அவனுக்கும் மத்தியில கணவன் மனைவி தொடர்புங்கிற அடிப்படையில பேசணும். அயோக்கியங்க. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, தன்னை ஈசா என்று சொன்னதுனால கிறிஸ்தவர்கள் யாராவது காதியானியா மாறி இருக்காங்களா? தன்னை மூசா என்று சொன்னதுனால யூதர்கள் காதியானியா மாறி இருக்காங்களா? என்ன, அது மட்டுமல்ல, கிருஷ்ணன் என்று சொன்னாங்க, கிருஷ்ணன் என்று சொன்னான் தன்னை, யாரா காதியானிய, யாரா இந்துக்கள் என அவனை ஏற்றுட்டாங்களா? குருநானக் சொன்னான், சீக்கியர்கள் மாறினாங்களா? ஆனா பரிதாபங்க, நம்முடைய முஸ்லிம் உமா எத்துணை நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பேர் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது, தன்னை நபி என்று சொன்னதுனால என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் ஈமானை இழந்து விட்டார்கள். பல ஊர்கள்ல நேற்று முந்தைய நாள் போன வருஷம் போன வருடம் நம்முடனே நோபு வைத்தவர்கள் குழந்தவர்கள் இன்று மிர்சா என்ற சைத்தான் மலவுன் புயன் அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சங்கையான் அவர்களை, நான் மிர்சாவை திருறத வந்து யாரு தப்பா நினைக்க கூடாது, அவன் தான் சொல்லிட்டாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கானா, அதாவது பொய் சொல்வது ஒரு கேவலமான தொழில், பொய் சொன்னா மலம் திருவதற்கு சமம், பொய் சொல்லக்கூடியவன் நாய்களுக்கு ஒப்பானவன், பொய் சொல்லக்கூடியவன் நாய் பன்றி குரங்கை விட மோசமானவன், பொய் சொல்றவன் விபச்சாரத்தில் பிறந்தவன், பொய் சொல்றவன் அவன் எப்பேற்பட்ட கேடுகட்டவன் என்பதாக ரூஹானி ஹசாயின், நம்ம ஷைத்தானி ஹசாயின் அதை சொல்றது. காதியானிகள் நபி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரானுக்கு நிகராக வைத்திருக்கக்கூடிய ரூஹானி ஷைத்தானி ஹசாயின் எல்லாம் எழுதியிருக்கான். ஆதார கட்டா நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். பொய் சொல்றது அவ்வளவு சொன்னானா இல்லையா, அடுத்து சத்தியம் விட்டு சொல்றான், நான் யாரிடத்திலையும் இஸ்லாமிய மார்க்க கல்வியை கற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுவும் ரூஹானி ஹசாயில் 14வது தொகுதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா ஃபைதுல் இலாஹி என்ற ஒரு ஆலிமிடத்திலேதான் அவன் அரபி கல்வியை கற்றான். குல் அலி என்ற இடத்துலதான் பல கல்வியை கற்றுக்கொண்டான். இன்னும் ஃபஸ்ல இலாஹி பல நபரத்துல கற்றுக்கொண்டான். இன்னும் அவன் சொல்லியிருக்கக்கூடிய பொய்யான முன்னறிவிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன, பொய்யான முன்னறிவிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. நேரம் இல்லை, நேரமின்மையின் காரணமாக நான் முடிவுக்கு வருகிறேன். கண்ணியமானவர்களை, அவன் எந்த அளவுக்கு அயோக்கியன்னு சொல்லி சொன்னா, ஒரு அழகான பெண்ணை பாத்துடக்கூடாது. ஒரு பெண்ணை யாராவது பாதாம் கொண்டாம்னா ரெண்டாவது மாதிரி நிக்காக செய்வான், அதுவா ஏத்துக்கலாம். இவன் என்ன செய்யறதுனா, நீ எனக்குத்தான் மனைவியாக வரணும்னு சொல்லி அல்லாவே வழி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். முகமதி பேகம், முகமதி பேகம் பேகத்தை பத்தி நிறைய நீ கேள்விப்பட்டிருப்பிய, அவனை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணை மனைவியாக ஆக்கிட்டான்னு சொல்லி சொன்னான்ல, சொல்லிட்டு சும்மி இருக்கல, எனக்கு மனைவியாக ஆகாம வேற யாருக்காவது திருமணம் முடிச்சா அந்த கணவன் ரெண்டரை வருஷத்துல இறந்துருவான்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சான். அல்லாஹ்வுடைய கிருபையில 1908 மிர்சா குலாம் செத்த பிறகு 40 வருஷம் கழிச்சு 1948 அந்த சுல்தான் முகமது என்ற முகமது பேகத்தின் கனவை மரணிச்சான். இதே மாதிரி காராவே வராதுன்னு சொல்லி சொன்னா இவனே கலராவிலதான் சேர்த்தான். இப்படி அவன் முன்னறிவிப்பு செஞ்சது, அவன் உடனதை பார்த்தோம்னா எந்த வகையிலையும் அவன் நபியாக சாதாரணமா ஒரு மனுஷனாக இருக்கிறது கூட தகுதி இல்லை. ஏன் உளர்னா, கஞ்சா குடிக்கக்கூடிய போதையா சாமி அவன், ஏன் உளர்னா, பலான வேலைகள் எல்லாமே உண்டு. ஆக கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட காதியானியில் மிர்சா குலாம் என்பவன் ஒரு சாதாரணமான காஃபிர் என்று, சாதாரணமான ஒரு மனிதன் என்று கூட சொல்வதற்கு தகுதியற்ற இவனுக்கு பின்னால் அவர்கள் செல்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தை நேரடியாக அழிக்க முடியாது, முஸ்லிம்களை நேரடியாக மதம் மாற்ற முடியாது என்பதனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மூலமாக இவன் திட்டமிடப்பட்டு 1868 1931 ஆண்டு காலமாக இதுக்கு முந்தைய பொய் நபிகள் செய்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக எந்த வகையிலெல்லாம் சந்தேகம் வந்ததோ அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு ஒரு கட்டத்துல சந்தேகப்பட்ட பொழுது அந்த பிரிட்டிஷார்கள் சொன்னார்கள், நீ ஈசாவையே திட்டு நாங்க பாத்துக்கிறோம்,
அப்ப சொன்னா ஈசாவையே நான் திட்டுறேன் எப்படி பிரிட்டிஷாருடைய கைக்குலியா நான் இருப்பேன் என்பதாக கேட்டான். இப்படியெல்லாம் அவர்களை வளர்த்துட்டு நம்முடைய ஈமானை மறைமுகமாக பறித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாமல் நரகத்தின் பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிர்சா காமை ஏற்றிருக்கக்கூடிய காதியானிகள் உலகத்தினுடைய மகா பயங்கரவாதிகள், யூத சியோனிஸ்டுகள், நாஜிஸ்டுகள், பாசிஸ்டுகள், இவர்களை விடவும் மோசமானவர்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். பாசிஸ்டுகளின் சதிகளுக்கு, யூத சியோனிஸ்டுகளின் சதிகளுக்கு பல போராட்டங்கள், பல வகையான நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு உலக அளவிலான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, பொருள் ரீதியான பாதிப்பு, அவர்களை விட மோசமாக அழிக்கப்பட வேண்டிய நச்சு கிருமிகள் இந்த காதியானிகள். நம்முடைய உயிரிலும் மேலான ஈமானை பறிக்கிறார்கள், நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்தை இழிவுபடுத்துகிறார்கள், நம்முடைய உயிரின் மேலான சகாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள், நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகத்தின் மனைமார்களை இழிவுபடுத்துகிறார்கள், பிள்ளைகளை இழிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூணாவதாக நான் சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் வரும்பொழுது தன்னை காதியானி என்று சொல்ல மாட்டார்கள். பையத்து செய்வோமா, ஈசா உயிரோடு இருக்காரா இல்லையா, மகுதி யாரு, மகுதி வந்துட்டாரு, நாங்க 192 நாடுல 200 நாடுல நெட்வொர்க்கா நாங்க ஒற்றுமையா இருக்கோம், இதெல்லாம் பசப்பு ஈர்ப்பு வார்த்தைகளை சொல்லித்தான் இளைஞர்களை வழிகெடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் ரவுடிகள், உலகம் முழுவதும் விபச்சாரிகள் நல்ல நெட்வொர்க் வச்சு ஒற்றுமையா தான் இருக்காங்க. அதுக்காக வேண்டி அவன் பின்னால போக முடியுமா? கண்ணியமானவர்களே, ஒற்றுமையா இருப்பதுங்கிற ஒரு சின்ன ஒரு சிறப்பு, அதுக்காக வேண்டி மலமள்ளி திங்க முடியுமா? கண்ணியமானவர்களே, இவர்கள் ஒரு போட்டி மதத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. உணர்வு ஏற்படணும். கண்ணியத்திற்குரிய ஆலிங்கள், கண்ணியத்திற்குரிய சமுதாய பிரபுகர்கள், நீங்கள் செய்யக்கூடிய சேவை, சமுதாய சேவை, தீனுடைய சேவை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும், செய்யத்தான் வேண்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்முடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சகோதர சகோதரிகள் முருத்தத்தாகி அவர்கள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈமானை பறிக்கக்கூடிய இந்த நோய் எங்கோ என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய சொந்தங்களில், நம்முடைய ஊர்களில் வந்து விட்டார்கள். அந்த வாலிபர்களை, அந்த காதியானிகள் அணுகிவிட்டால் அவர்கள் என்ன அந்த விஷயங்கள்ல விழுந்து விட்டார்கள்னா அவர்களை மீட்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்யக்கூடிய உலமாக்களாகிய நாம், உமராக்கள் என்ற சமுதாய பிரமுகர்களாகிய நாம் செய்யக்கூடிய பணிகளிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் முதன்மையாக எடுத்து செய்த இந்த பொய்யர்களை நம்முடைய ஊரை விட்டு கொன்று இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவருடைய முறைப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நாம் விழிப்புணர்வு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. முஸ்லிம்களாகிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய நடைமுறை இவர்களுடைய எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான், அன்பி அவுலாபில் மூமினின் அன்புசியும். அல்லாஹ்வை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு தங்களது உயிரை விடவும் மேலானவர்கள், நம்முடைய உயிரை விடவும் மேலு, உயிரை கொடுத்து நாம காப்பாத்தணும். அல்லாஹ் மேல் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வ லௌ கானூ ஆபாஅஹும் வ அப்னாஅஹும் வ இக்வானஹும் அவ் அஷீரத்தஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இக்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபில் ஈமான். உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரோதித்துக் கொண்டவர்கள் அவர்களை விரோதிப்பார்கள். அது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களாக மற்றும் உற்ற உறவினர்களாக, நம்முடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் விரோதிப்பார்கள். இதுதான் உண்மையான ஈமான் என்று அல்லாஹ் சொல்றான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காதியானிகள் நடமாடினால், இப்படிப்பட்ட காதியானிகள் தலை தூக்கினால், பிரச்சாரம் செய்தால், ஏதோ என்னமோ நடக்கிறது என்று இருந்து விடாமல் ஒன்று உங்களால் முடிந்தால் நீங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி அது நடவடிக்கை எடுங்க. அல்லது
மனைவிமார்களுக்கு நாம் எவ்வாறு ஹஜ்ஜுக்கு செல்கிறோமோ இவர்கள் காலியாக்கி ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். நாம் எவ்வாறு ரவா ஷரீப் என்று சொல்கிறோமோ இவர் செத்த சவ குலுக்கி ரவுலா என்று சொல்வார்கள். இப்படியாக பல விஷயங்கள் நாம் சொல்வதை போன்று மஸ்ஜித் என்று சொல்வார்கள், நாம் சொல்வதை போன்று மதரசா என்று சொல்வார்கள். அவர்கள் இப்படித்தான் நம்மிடத்திலே வருவார்கள். அவர்களுடன் பேசக்கூடாது, அவர்கள் உறவு கொள்ளக்கூடாது, திருமண உறவு வைக்க கூடாது, வியாபார உறவு வைக்க கூடாது, அவர்கள் செத்து விட்டால் அந்த பிண்டத்தை பிணத்தை கபிரஸ்தானில் அழைக்க கூடாது. இது நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமூகமும் 56 நாடு நம் முஸ்லிம் நாடுகளும் சேர்ந்து 1976 மக்கா பிரகடனம் என்பதாக அர்ராபித்துல் இஸ்லாமி என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய இறுதி நபித்துவ பாதுகாப்பு பேரவையின் சார்பாக அதை அதனுடைய அறவியை நாம் அசல் காப்பி வாங்கி அதனுடைய தமிழாக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். நம்முடைய தலைமை காஜி அவர்களும் நம்முடைய உமுல் மதாரிஸ் மதரசாக்களினுடைய தாயாக தென்னகத்திலே இருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹாத்தின் மூலமாகவும் அந்த ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலங்களிலும் இந்த காலியானிகள் தலை தூக்கினார்கள். ஆனால் அப்பொழுது இருந்த முக்கியமான உலமாக்கள் இதை கையில் எடுத்து ஓட ஓட விரட்டியதால் அவர்கள் சற்று அமைதியாக இருந்தாங்க. எஸ் எஸ் அப்துல் காதர் பாக்கவி ரஹமத்துல்லா அலஹி, திண்டுக்கல் மணிமணி மௌலானா ரஹமத்துல்லா அலஹி, அபுல் ஹசன் சாதிரி திருநெல்வேலி ரஹமத்துல்லா அலஹி, அது போன்று அப்துல் ரஹீம் பாக்கவி 1936 அவர்கள் ஒரு தனி பத்திரிகை நடத்தி வெளியிட்டாங்க. அது என்னிடத்த 1936 காதியானிக்கு எதிராக தமிழ்நாட்டுல கட்டுரைகள் எழுதிய அந்த தொகுப்பு என்னிடத்திலே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் இந்த வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இறுதி நபி உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அவர்களை நாளைக்கு மறுமையிலே சந்திக்க வேண்டும். அவர்கள் கேட்பார்கள், உன்னுடைய காலத்தில் தமிழ்நாட்டுல 2020 இந்த ஊர்ல மேலப்பாளையத்துல கொச்சல்ல கொலை செய்யப்பட்டதுல திருச்சியில சென்னையில பாண்டிச்சேரியில ஈரோட்டுல திருப்பூர்ல இப்படி எல்லாம் ஊரச்சொல் கேட்பாங்க, எனக்கு எதிராக என்னுடைய இறுதி நபித்துவத்தை கேவலப்படுத்தும் பங்களிப்பை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, உழைப்பு செய்வதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது என்பதனால் காதியானிகள் செய்யக்கூடிய வேலைகளிலே 1/100 கூட நாம் செய்யவில்லை. இதை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும். இந்த ரீதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்கு நாம் பிற பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று இதற்கு அதைவிட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து நாம் இந்த விஷயத்தை நம்முடைய எல்லா முஸ்லிம் சகோதரர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா இந்த இறுதி நபித்துவத்தை, இந்த இஸ்லாம் என்ற இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய இறுதி நபித்துவத்துக்கு எதிராக பொய்யான இந்த நபிகர்களை நபியை பின் பொய்யர்களை பின்பற்றி ஈமான் இழந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மா ஈமானை பாதுகாப்பதற்கும் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. தவறான ஒரு சிந்தனையிலே மதம் மாறி சென்று விட்ட காபிராகிவிட்ட முருதத்தாகிவிட்ட காதியானி அகமதியா சகோதரர்களும் மீண்டும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கி தருவானாக. இன்னும் யாரும் இனிமேல் ஒரு நபர் கூட காதியானியாகவோ 19 குரூப்பிலேயோ மாறிவிடக் கூடாது என்பதற்காக நாம் ஆக்கப்பூர்வமாக ஒன்றிணைந்து இந்த பணியை செய்வோமாக. வாஹிர் தாவான் அலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.